தளபதி அண்ணாவோட நண்பான நண்பிகளே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் வழக்கம் போல் நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அப்படியே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பீஸ்ட் படத்தோட ஃபைனல் ஷெடியூல் ஜார்ஜியா ஷெடியூல் அண்ட் இது வந்து 15 நாள் ஒரு 15 days வந்து இந்த ஷெடியூல் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஜார்ஜியாவில் ஒரு சில காட்சிகள் அங்கே போய்ட்டு வந்து படமாக்குவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு சில முக்கியமான காட்சிகள் வந்து அவங்க வந்து செட்டு போட்டு படமாக்குறதா, அதாவது வந்து ஜார்ஜியாவிலே வந்து செட்டு போட்டு படமாக்குறதா வந்து இருக்காங்களாம். ஸோ அப்படி என்ன செட்டு வந்து போட போகிறாங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டுங்க. காஷ்மீர் டு அண்ட் வந்து இந்த காஷ்மீர் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு செட்டு போட்டு நம்ம தளபதியை வந்து நடிக்க வச்சு ஒரு சில காட்சிகளை வந்து அங்கேயே வந்து படமாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதிலே வந்து கிளியராக வந்து தெரிஞ்சு வந்திருக்கும். நம்ம தளபதி ஆல்ரெடி வந்து இந்த ஷாப்பிங் மால் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை வந்து அப்படியே அடித்து துவம்சம் பட்டு மக்களை வந்து காப்பாற்றுற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸோ இப்போ தளபதி என்ன ஒரு கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சு வந்திருக்கும். ஜார்ஜியாவில் அண்ட் வந்து காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் பட் வந்து செட்டாக போட்டு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னப்பே வந்து தெரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து மிலிட்ரி சம்மந்தமான சீக்வன்ஸ் தான் வந்து அங்கே வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ வந்து இதில் வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி ஒரு ராணுவ அதிகாரி மிலிட்ரி மேனாக தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போ ஜார்ஜியாவில் அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸில் போய்ட்டு சீன்ஸ் வந்து எடுக்கலையா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா எஸ், அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அண்டு ஆல்ரெடி எடுக்கப்பட வேண்டிய சீன்ஸ் தான் அங்கே போய்ட்டு வந்து ஒரு செட்டு போட்டு, அதாவது வந்து நம்ம சொன்ன மாதிரியே காஷ்மீர் அண்ட் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு அது மாதிரியான ஒரு செட்டு வந்து போட்டு நம்ம தளபதியை வந்து நடிக்க வச்சு ஒரு ராணுவ அதிகாரியாக வந்து நடிக்க வச்சு அங்கே ஒரு சில சீக்வன்ஸை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மால் ஷூட்டு இதெல்லாம் வந்து நடக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து முன்னாடியே எடுக்கப்பட வேண்டிய சீன்ஸ், அதை தான் இப்போ போயிட்டு வந்து ஜார்ஜியாவில் போயிட்டு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு அப்டேட்டில் வந்து இருந்திருக்கு. நம்ம சொன்ன அப்டேட்டில் அது கிடைச்ச அப்டேட்டும் வந்து இதுதான். ஸோ வந்து டெக்னிக்கலாகவும் இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்கு. ஸோ மனோஜ் பரமஹம்சா அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவங்க வந்து ஆட் வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு போஸ்ட். என்ன அப்படின்னா இந்த படம் வந்து முழுக்க இப்போ அவங்க யூஸ் பண்ணுற கேமரா அப்படின்னா ஒரு ரெட் கேமரா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ராப்டர் அப்படிங்கிற ஒரு வேஷனை இந்தியாவில் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் ஃபிலிம் வந்து எடுக்கிறாங்க, அது ஒரு இந்தியன் ஃபிலிமே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ விஷுவலைஸ் ஒரு வேறு லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பீஸ்ட் படத்துக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு பக்கம் நம்ம தளபதி வந்து மாஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ அது வந்து விஷுவலாக வேறு லெவல் ஒரு ட்ரீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஒட்டுமொத்தமாக. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் எப்படா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் வந்து இருந்திருக்கு. ஸோ நாளைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைப்பில் வந்து இருக்கேன். ஸோ வந்து நான் அந்தளவுக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் பீஸ்ட் படத்தை வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணியாங்க. இந்த அப்டேட் பற்றின தாட்ஸ் எது இருந்தாலும் அதையும் வந்து என் கூட வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்படியே வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் தளபதி பேஸ்டான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன்பா.